தங்களது காணாமல் போன பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் தெரிந்து கொள்ள உறவினர்களுக்கு உரிமை உள்ளது எனினும் இந்த மிகப்பெரிய பிரச்சினைக்கு நாம் இதுவரை எந்தவித நியாயமான தீர்வும் வழங்கவில்லை நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற சமயத்தில் காணாமல் போனோர் தொடர்பில் வெளியிட்ட தகவல் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது ஆகவே காணாமல் போனோரது உறவுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது பதிலளிப்பதற்கு ஏற்படும் தாமதம் அந்த மக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு காரணமாக அமைந்துள்ளது இது தொடர்பில் பிரதமரின் பதிலை எதிர்பார்க்கின்றேன் ஜேவிபி தலைவரின் இந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க காணாமல் போனதாக தெரிவிக்கப்படும் பலர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனும் எம்முடன் கலந்துரையாடினார் போலீஸ் மா அதிபர் தனக்கு தெரிந்த தகவல்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் சுவாமிநாதன் வவுனியா செல்லவுள்ளார் இலங்கையில் இருப்பவர்கள் தொடர்பில் தெரிந்த தகவல்களை தர முடியும் எனவும் நாட்டில் இல்லாதவர்கள் தொடர்பில் எதுவும் செய்ய முடியாது எனவும் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் பலர் சட்ட ரீதியாக வெளிநாடு சென்றதற்கான தகவல்கள் கூட எம்மிடம் இல்லை அவர்கள் படகுகள் மூலமாகவா அல்லது எவ்வாறு சென்றார்கள் என்பது தொடர்பில் எதுவும் தெரியாது போலீசார் தனக்கு தெரிந்த தகவல்களை வெளியிடுவதாக கூறியிருக்கின்றார்கள் தமது உறவுகள் வெளிநாடு சென்றிருக்கலாம் என்ற நம்பிக்கை பலருக்கு காணப்படுகின்றது அதிலேயே சிக்கல் நிலை காணப்படுகின்றது அவர்கள் தற்பொழுது உயிருடன் இருப்பவர்கள் மத்தியில் இல்லை ஆகவே அவ்வாறு சாட்சியங்கள் இல்லாதவர்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராய வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நட்டையீடு தொடர்பில் ஆராய வேண்டும் அவர்கள் தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்க வேண்டும் அவர்கள் நாட்டிலும் இல்லை சட்ட ரீதியாக நாட்டை விட்டு வெளியேறுவும் இல்லை என்றே கூற முடியும் போலீசாரும் அதனையே கூறுகின்றனர் இது தொடர்பில் பேசி தீர்மானிக்க வேண்டும்